Welcome to new English lesson myself. Today, இன்றைக்கி வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப ப்ரைமரி லெவலில் உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு மைசெல்ஃப் ஹவு டு ரைட் மைசெல்ஃப் பார்க்க போகிறோம். இந்த பார்த்து மைசெல்ஃப்னு ஹெடிங் போட்டிருக்கு. இந்த ஆக்டிவிட்டியை இப்போ சின்ன பிள்ளைகள் நீங்கள் வந்து எப்படி எழுதுறது, இல்லை அவங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு இதில் ஒரு கேர்ள் நடந்துருக்காங்க. இந்த கேர்ளை பற்றி ஒரு ஃபைவ் சென்டென்ஸ் இருக்குது. 1, 2, 3, 5. இந்த ஃபைவ் சென்டென்ஸை முதல்ல நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மை செல்ஃப்? மை செல்ஃப் மீன் சேயிங் சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது உங்களை பற்றி இங்கே சொல்கிறது தான் மை செல்ஃப். உங்களை பற்றி இங்கே சொல்ல, உதாரணமாக உங்களோட நேம், உங்களோட நேமை சொல்லணும், உங்களோட ஏஜ் வயசை சொல்லணும், நீங்கள் எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க, அதே போல் நீங்கள் எங்கே வாழ்கிறீங்க, வசிக்கிறீங்க, அதே போல் உங்களுக்கு பிடிச்சது, இந்த மாதிரி விஷயம் உங்களை பற்றி, அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி நீங்கள் சொல்கிறது மை செல்ஃப். அதான் மை செல்ஃப். இதில் இந்த கேர்ள் வந்து தன்னை பற்றி ஒரு ஃபைவ் திங்ஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், முதலாவது பார்த்திங்க சொன்னால் அவனோட நேமை சொல்கிறான். நேம், இவங்களோட நேம் எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லலாம், ஐ எம் ராஜா, மை நேம் இஸ் ராஜா அப்படின்னு சொல்லலாம். அவன் இவர் சொல்கிறான் ஐ எம் நேத்ரு, அவரோட பேரை சொல்கிறான். இதில் உங்களோட பேர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐ எம் ராவி, ஐ எம் ரோஜா, ஐ எம் முஹம்மத், ஐ எம் சமன், லைக் தட் யூ கேன் சே யுவர் நேம். அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தா சொன்னால், இந்த கேர்ள் வந்து அவளோட ரெண்டாவது வந்து ஐ ஆம் 10 இயர்ஸ் ஓல்டு சொல்கிறான். அவளுக்கு 10 இயர்ஸ் ஓல்டான், 10 வயசு. ஸோ நீங்கள் உங்களோட ஏஜ் சொல்லலாம். ஐ ஆம் 5 இயர்ஸ் ஓல்டு, ஐ ஆம் 11 இயர்ஸ் ஓல்டு, ஐ ஆம் 7 இயர்ஸ் ஓல்டு, லைக் தட் உங்களோட ஏஜ் சொல்லலாம். தேர்ட் ஒன் பாருங்கள், அவள் சொல்கிறா ஐ ஆம் இன் கிரேட் 5. அவள் கிரேட் 5 இருக்கா? அவள் கிரேட் 5 அவங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களோட கிரேடை சொல்லலாம், கிளாஸை. ஐ ஆம் இன் கிரேட் 2, ஐ ஆம் இன் கிரேட் 1, லைக் தட் யூ கேன் சே யுவர் கிளாஸ். அடுத்தது பாருங்க, அவள் சொல்கிறான் ஐ லிவ் இன் மாத்தரு, ஐ லிவ் இன் மாத்தரு. இப்போ நீங்கள் சொல்லலாம் I live in Puttalam, I live in Kolhapur, I live in Mannar, I live in Kandy, like that you can say your native place, your living place. அப்போ உடனே நீங்கள் வாழ்கிற இடத்தை சொல்லலாம். லாஸ்ட் ஒன் என்ன சொல்கிற வந்து நேத்து, ஐ லைக் ஆப்பிள்ஸ், அவளுக்கு பிடிச்சதை சொல்கிறான். நீங்கள் சொல்லலாம் ஐ லைக் ஆரஞ்ச், ஐ லைக் பனானா, ஐ லைக் நூடுல்ஸ், நீங்கள் விரும்பி சாப்பிட்றத சாப்பிடலாம். ஐ லைக் ஐஸ்கிரீம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். இதே மாதிரி ஒரு ஃபைவ் சென்டென்ஸை இந்த ஆக்டிவிட்டியில் இங்கே எழுத சொல்லியிருக்கு. இதில் உங்களோட ஃபோட்டோவை, உங்களோட இமேஜை இந்த இடத்துல நீங்கள் போடலாம். கோப்பியில் அதாவது ஒரு தாளில் இதில் பேஸ்ட் பண்ணி போட்டு அவங்கள பற்றி ஒரு ஃபைவ் சென்டென்ஸ், 1, 2, 3, 4, 5, ஒரு ஃபைவ் சென்டென்ஸ் நீங்கள் எழுதுனீங்களா? ஓகே, சிம்பிளான ஆக்டிவிட்டி. ட்ரா யுவர் பிக்சர்ஸ் அண்ட் ரைட் வியூஸ். இதில் அவங்கள பற்றி ட்ரா பண்ண சொல்லி, இதில் நீங்கள் அவங்கள கீறணும். அப்போ இதில் நீங்கள் அவங்கள கீறி கீற சொல்லிக்கணும். இதில் இந்த ஃபோட்டோ ஒட்டாமல் உங்களை நீங்கள் கீறி, இது மாதிரி இந்த மாதிரி ஒரு கேர்ள் மாதிரியோ பாய் ஒன்று மாதிரியோ இந்த இடத்துல நீங்கள் கீழுங்க. ஃபேஸ் மட்டும் கீறினாலும் ஓகே. கீறி இதில் உங்களை பற்றி ஒரு ஃபைவ் சென்டென்ஸ், இதில் ஒரு ஃபைவ் சென்டென்ஸ் சொன்னால் போதும். வெரி சிம்பிள். இதில் சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஒன் யுவர் நேம், முதலாவது நீங்கள் நேம் சொல்லணும். செகண்ட் ஒன் யுவர் ஏஜ், ரெண்டாவது ஏஜ் சொல்லணும். தேர்ட் ஒன் யுவர் கிரேட், அவங்களோட கிளாஸில் சொல்லணும். நாலாவது பார்த்திங்க சொன்னால் அவங்களோட லிவிங் பிளேஸ், எனி பிளேஸ், அவங்களோட ஏதாவது நீங்கள் வசிக்கக்கூடிய உங்களோட இடத்த, உங்களோட இடத்த பிளேஸை சொல்லலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விருப்பமான உடல், அவங்களோட
விருப்பமான விஷயம், யூ லைக் ஒன், இந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா ஓகே அவ்வளோதான். ஸோ வெரி சிம்பிள் ஆக்டிவிட்டி, யூ கேன் டூ இட் வெரி ஈஸி. ஓகே, தேங்க்யூ, லெட்ஸ் மீட் இன் எனி அதர் லெசன்.